அனைவருக்கும் வணக்கம். தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவின் பேரில் மாநிலம் முழுவதும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீது போலீசார் தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தமிழக காவல்துறை அறிக்கையாக வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி கடந்த 2 வாரங்களில் மட்டும் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டதாக 467 வழக்குகள் பதியப்பட்டு 624 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களிடம் இருந்து 1,54,00,000 மதிப்புள்ள 1,516 கிலோ கஞ்சா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய 64 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக திருப்பூர் மாநகரத்தில் அனுப்பர்பாளையம் காவல் நிலையத்தில் 340 கிலோ, தேன்கனிக்கோட்டை காவல் நிலையத்தில் 300 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. புகையிலை குட்கா பொருட்கள் கடத்தியதாக 4,333 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 4,443 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் இருந்து 2,30,00,000 ரூபாய் மதிப்புள்ள 20 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதில் தமிழகம் முழுவதும் குட்கா விநியோகம் செய்த முக்கிய நபரான சுகேல் அகமது என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கடந்த 2 வாரத்தில் கள்ள லாட்டரி சீட்டுகள் விற்பனையில் ஈடுபட்டதாக 232 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 275 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 28,00,000 ரூபாய் மதிப்புள்ள லாட்டரி சீட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அத்தோடு பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் கஞ்சா விற்பனை பற்றிய விவரங்களை 100, 112 மற்றும் அருகில் உள்ள காவல் நிலைய தொலைபேசி எண்களில் தகவல் தரலாம் என்றும், மேலும் வாட்ஸ்அப் எண் 9498111191 மூலமும் புகார் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை உண்மையிலேயே நம்மை மிரளத்தான் வைக்கிறது. டாஸ்மாக் ஒருபுறம் ஒவ்வொரு குடிமகன்களின் குடும்பத்தையும் சீரழித்துக் கொண்டிருக்க, கஞ்சா குட்கா போன்ற போதைப் பொருட்களின் பயன்பாடும் மிகப்பெரிய அளவில் தமிழர்களிடையே புழக்கத்தில் இருப்பதனை இதன் மூலம் நாம் அறிய முடிகிறது. இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ? நன்றி.